பார்த்து ஒரு கம்பெனி படம் பண்ணுறோம். ஓஹோ, ஸோ அந்த கம்பெனி ப்ரொமோஷன் என்ன பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிக்கலி அது உண்டதுக்கு உங்களுக்கு கேக்குது. ஆமாம், அது பேர்லேயே பார் இருக்கு, அது என்ன மீனிங் அது? உன் புத்தி வேற எங்கேயா போகும் இல்லை பார் கேட்குது எடுத்தோன்னு. பார்னா அது வந்து ஒரு ஜெர்மன் வார்த்தை சார், ஜெர்மன்ல ஒரு பார் அது இல்லை என்ன ப்ராப்ளம் மீனிங் இது விழாக்களுக்குலாம் வேஸ்ட் கட்டு போகிறீங்க இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப பார்க்க அழகாக அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அரசியல் ஆசை இருக்கான்னு கேட்குறீங்களா? கலாச்சாரத்தையும் சென்டிமெண்ட்டையும் மதிச்சு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஆஸ் அ கோ ஃபவுண்டர் அண்ட் கோ நேமர் ஆஃப் உண்டர் பார். அதனாலதான் இல்ல பேசிக்கா என்னன்னா நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானதுதான். பதில் பதில் சார் வரும். ஸோ நியாயமான ஒரு மேட்டர் தான். என்ன அப்படின்னா நானும் அனிருத்தும் வந்து அனிருத் அப்போ ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்னதாக ஓகே. இப்போ அவருக்கு நிறைய மெச்சூரிட்டி வந்துச்சுல்ல, வந்திருக்கு வளர்ச்சி, ஐடி செலக்ட் பண்றது, செலக்ஷன் படங்கள் படங்கள் உண்டர்பா நீங்களும் மக்கள் மாதிரியே ஃபீல் பண்ணுங்க. ஸோ அப்போ அணி ரொம்ப சின்ன பையன். அப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை ரொம்ப இருக்கு. ஏன்னா என் அப்பா டைரக்டர், அண்ணா டைரக்டர், நமக்கு ஜென்ரலாக பேசிக்காக அந்த ஆசை வரதுல ஒரு பெருசாக ஷாக் சர்ப்ரைஸாக கிடையாது. சரி, நம்ம ஒரு ஒரு ப்ரொடியூசரை வச்சு படம் எடுத்து தப்பு தப்பாக படம் எடுத்து நம்ம டைரக்ஷன் கற்றுக்கூடாது, பாவம் அது. ஸோ நம்ம டைரக்ஷன் கற்றுக்கலாம் சொன்னால் என்ன பண்ணோம், இந்த சின்ன வீடியோ கேமராவில் இருக்குல்ல அந்த மாதிரி கேமரா வச்சு நாங்களே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நாங்களே சுற்றி இருக்கிறோம். ஆர்டிஸ்ட் அணி ஒரு படத்தில் ஹீரோ, அப்புறம் நானே ஒரு படத்தில் நடிப்பேன், சுற்றி இருக்கிறவங்களாம் நடிக்க வைப்பேன், வீட்டில் வேலை செய்கிறவங்க நடிக்க வைப்பேன், எல்லாரையும் நடிக்க வைப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நடிக்க வச்சு நானே ஒரு குட்டி படம் எடுப்பேன். படம் எடுத்து நானே அதை எடிட் பண்ணிக்குவேன். அதுக்கு சார் இருந்து மியூசிக், அதில் தான் அவர் ட்ரெயின் பண்ணார் மியூசிக். ஆக்சுவலாக பாட்டு பண்ணுவார், இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவர் ட்ரெயின் பண்ணது அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம். ஸோ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன், 30 minutes 40 minutes. ஃபஸ்ட்டு இது மாதிரி நாங்கள் ஒரு அட்டம் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், ரொம்ப முக்கியம் அவங்க எடுத்தோம். எடுத்துட்டு இப்போ அன்னைக்கு காலில் வந்து நாங்கள் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகும். இப்போ படம் பேரே அதான் பேர், இதுக்கெல்லாம் நான் மாத்தியா சொல்ல முடியும். படம் பேரே இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்னு ஒரு படம். அந்த படத்தை தியேட்டரில் போய் நானும் அன்னிருந்தேன் அன்றைக்கி காலையில் பார்த்தோம். பார்த்தோம்னா அதில் வந்து அதில் நிறைய ஜெர்மனில் நடக்கிற மேட்டர், நான் வார்த்தைக்கு வார்த்தை ஊந்தர்பார் ஊந்தர்பார் ஊந்தர்பார்ன்ட்டே இருப்பாங்க அந்த படத்தில். நாங்களும் வெளியே வந்து கலாச்சினே இருந்தோம், ஏதாவது நான் அப்புறம் பேசினா அணி உடனே ஊந்தர்பார் ஊந்தர்பார்னு ஒரு இது மாதிரி நாங்கள் சும்மா கலாச்சினோம். இப்போ இல்லை இப்போ கேட்க மொக்கையாக தான் இருக்குது, ஆனால் அப்போ எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது வெளியே வந்து அந்த ஊந்தர்பார் ஊந்தர்பார்னு கலாய்க்குது. அதுக்கப்புறம் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணோம், ஒரு 6 கடைங்களாம் முடிச்சார், எங்கள் படம் ரெடி ஆயிடுச்சு. உடனே அனிருத் சொன்னார், ஒரு பேனர் பேரோட இது போட்டால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு படம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணார். ஆக்சுவலாக அது பார்க்கப்பட்டது ஆள் கிடையாது, நாங்களே பண்ணி நாங்களே தான் பார்த்துட்டு போகிறோம். இருந்தாலும் சும்மா அப்படி ஒரு ஓப்பன் பண்ணுவோம் ப்ரோ பெருசாக அப்படின்லாம் சொல்லிட்டோன்னே, சரா என்ன வைக்கலாம்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த உந்தர்பார் நிறையா கலாய்ச்சி, எங்களுக்கு நாங்களே கலாய்ச்சி உந்தர்பார் ஃபிலிம்ஸ்னு வச்சுக்கணும், பேசிக்காக நாங்களே எங்களை கலாய்ச்சி பண்ணி ஆமாம் அப்படி வச்சது தான். அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட 10 படமாக எடுத்துருப்போம். அது மீனிங் அதுக்கப்புறம் தெரிஞ்சுதா சார்? தெரிஞ்சுது தெரிஞ்சுது. வண்டர்ஃபுல் உந்தர்பார் அப்படின்னா வண்டர்ஃபுல்னு அர்த்தம். ஸோ அது வச்சிட்டோம், சும்மா கலாய்க்க வச்சது தான். ஒரு 10-11 படம் எடுத்துட்டோம் அந்த ஷார்ட் ஃபிலிம், எல்லாத்தையுமே உண்டபா ஃபிலிம்ஸ் ப்ரெசன்ஸ் ப்ரெசன்ஸும் வரும். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபீச்சர் ஃபிலிம் உள்ளே நுழையிறோம். நுழையும் போது சென்டிமெண்ட்டாக பயங்கரமாக அட்டாச் ஆகிட்டோம். என்ன இருந்தாலும் பல்சை நம்ம மறக்கக்கூடாது, நம்ம இனிமேல் பல்சை மறக்க மாட்டோம். நம்ம யார் நம்ம கூட இருந்தா அது மாதிரி இந்த பேனர் நம்ம கூட இருந்தது, நம்ம சென்டிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு வச்ச பேனர் பேருன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் ரீசனுக்காக உண்டர்பார் ஃபிலிம்ஸ்னு அதே பேரை ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்க்கும் வச்சோம். இது செம்மையாக வாசிங்க, அவ்வளோ ஃபீல் ஆகுது. நானும் சரி அனிருத்தும் சரி என்னுடைய மனைவியும் சரி எங்களுக்கு ரொம்ப பெருமை இந்த உண்டபார் ஃபிலிம்ஸ்ல. ஏன்னா நிறைய டேலண்ட்ஸ் இங்க இருந்து வந்திருக்காங்க. இது ஒரு பணம் செய்யற ஒரு இடமா மட்டும் இல்லாம நிறைய டேலண்ட்ஸ் இங்க இருந்து வராங்க.